ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். என்ன வீடியோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எஸ் சென்சேஷனல் ஷாருக் கான். இந்த ஒரு பேர் வந்து கண்டிப்பாக ஐபிஎல் ஆக்ஷனில் பயங்கரமாக ஒழிக்க போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆகாஷ் சோப்ரா ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு மாக் ஆக்ஷன் நடத்தினோம். அந்த மாக் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதிக விலைக்கு போன அன்கேப்டு இந்தியன் பிளேயர் வந்து ஷாருக் கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எஸ், அது உண்மைதான். நீங்கள் எந்த மாக் ஆக்ஷன் என்ன பண்ணாலுமே ஷாருக் கானுக்கு வந்து ஒரு பெரிய பிட்டு வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாக ஃபினிஷர் அப்படிங்கிற ஒரு ரோல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எல்லாரனாலும் ஈஸியாலாம் பண்ணிட முடியாது. அதை வந்து ஷாருக் கான் ரொம்ப சூப்பராகவே வந்து பண்றாரு. அனில் குமலே சொல்லியிருந்தாரு, எஸ் ஒரு பொல்லாட பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் ஷாருக் கான் வந்து கைண்ட் ஆஃப் அது மாதிரி பிளேயர் தான், வருவாரு அடிப்பாரு. அண்ட் இப்போ வேற ரீசன்ட் டைம்ஸ்ல பவுலிங்கும் போட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ்லாம் இருக்கிறாரு. அண்ட் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு டீமுக்காக பவுலிங் எல்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலையும் இவர் உள்ள வந்துடுறாரு. ஓகே, ஸோ அதனால டீம்ஸ் வந்து இவர் மேல வந்து பயங்கரமா பிட் பண்ணுவாங்க. விஜய் ஹசாரே அதுக்கப்புறம் வந்து சையத் முசக்க அலி மாதிரி மேட்சஸ்ல வந்து ரொம்ப நல்லா பாசிட்டிவான இன்டென்ட் கொடுத்துருக்காரு. நிறைய நல்ல நல்ல இன்னிங்ஸ் விளையாண்டுருக்காரு. குறிப்பாக சையத் முஸ்தக் அலி தமிழ்நாடு டீமுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பால்ல ஒரு சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணது வந்து இப்போ வரைக்குமே யாருனாலையும் மறக்க முடியாத மாதிரி இருக்கு. இந்தியாவில் ஸ்கவுட் பண்ணியிருக்காரு, இந்தியன் டீம் உள்ள போயிருக்காரு இப்போ. ஸோ இந்தியன் டீம் ஸ்குவாடிலையும் இடம் பெற்றிருக்காரு, மேட்சஸ்ல எல்லா பட்டு ஸ்குவாடில் இடம் பெற்றிருக்காரு. அங்கே நெட்ஸில் பவுலிங் போட்டிருக்காரு, நெட்ஸில் பெரிய பெரிய பவுலர்ஸ் அடிச்சிருக்காரு பவுலிங். ஸோ அதனால வந்து நிறைய 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 பாசிட்டிவ் இன்டென்ட்ஸ் வந்து டீம் மத்தியிலே வந்து ஷாருக்கானுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனி இருக்காரு, ஜடேஜா இருக்காருங்கிறதுனால அந்த பினிஷிங்க்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதனால மேபி ஷாருக் கானுக்கு போனாலும் தான் போவாங்க. பட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஷாருக் கானுக்கு அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஷாருக் கானை எடுப்பாங்களான்னு கேட்டா அது ஒரு க்வெஸ்சன் மார்க் ஃபார் சிஎஸ்கே. அது பண்ணவே மாட்டாங்க சிஎஸ்கே என்னைக்குமே. அவங்களுக்கு வந்து முன்னாடி தான் பிளேயர்ஸ், அந்த 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 லைக் ஓப்பனர், அந்த மிடில் ஆர்டருக்கு தான் ஆட்கள் தேவை. தவிர அதுக்கு தான் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பஞ்சாப் மாதிரி டீம் நான் சொன்னேன், அகமதாபாத், எஸ்ஆர்ஹெச் வந்து அவர் மேலே ஒரு பெரிய கண்ணாக இருக்காங்க. ரீசெண்டாக ஸ்கவுட் கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்ஹெச். ஸோ அவர் ஆல்ரெடி அவரோட பிளே வந்து பார்த்துருக்காங்க வேறையா. ஸோ அதனால் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். ஆல்ரெடி அங்கே வந்து அப்துல் சமத் இருக்கார். பட் இருந்தாலும் இவரும் அந்த டீமில் இருந்தார் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டப்பாக தான் ஆகும். கேன் வில்லியம்சன் இது மாதிரி பிளேயர்ஸை நிறையா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஸோ அதனால் மேபி எஸ்ஆர்ஹெச் போகிறதுக்கும் அவர் சான்சஸ் இருக்குது. எஸ், எந்த டீமோ அந்த டீமுக்கு வந்து அவர் பர்ஃபெக்டான ஒரு அமௌண்ட்டுக்கு போவார். 20 லட்சத்திலிருந்து 40 லட்சத்தை தன்னோட பேஸ் அமௌண்ட்டாக வந்து அறிவிச்சதுனாலேயே அவர் இன்னமும் பெரிய அமௌண்ட்டுக்கு போவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு 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 சீசன் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஷாருக் கான் மேலே ஒரு பெரிய பிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. நீங்கள் எங்கே மாக் ஆக்ஷன் நடந்து எதை பார்த்தாலுமே ஷாருக் கான் மேலே ஒரு பெரிய பிட்டு வைக்கப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து கிட்டத்தட்ட வந்து 11-12 crores தாண்டுது. மோஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது, அவ்வளோ குரோர்ஸ் கொடுத்து ஷாருக் கான் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு ஃபினிஷர்ஸோட ஒர்த்தே அவ்வளோதாங்க இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஷாருக் கானுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஒர்த்து தான்ப்பா அப்படின்னு யோசிக்கிற அணிகள் வந்து நிறையா இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து சூப்பராக இருக்குது ஐபிஎல் மாக் ஆக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அண்ட் எவ்வளோ பிட்டில் யார் யார் ஷாருக் கானுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தமிழ்நாடு பிளேயர் இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ போகிறாரு அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஷாருக் கான் எவ்வளோ போவார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவுண்ட் பாஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி சினிமாக்காகவே சில்லாக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதே நேரத்தில் நிறையா பேர் நெட் டிவி ஃபார் வியூவில் ஏன் வீடியோ போடுறது இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு ஸ்மாலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. அதனால் 1 or 2 வீடியோஸ் தான் அதில் போட முடியும். அதனால தான் கிரிக்கெட்டுக்காக கிரிக் டிவி ஃபார் யூ, சினிமாக்காக சில்லாக்கிட்டுமான்னு சொல்லிட்டு ரெண்டு செப்பரேட் சேனல் உங்களுக்காகவே டெய்லி வீடியோஸ் வந்து அதில் பயங்கரமாக வரும், போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் கிரிக் டிவி ஃபார் யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நிறையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐபிஎல் ஆக்ஷனுக்காக நிறைய வீடியோஸ் இருக்குது. சில்லாக்கிட்டுமாவையும் போயிட்டு சினிமா நியூஸஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதை தாண்டி கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதை கரெக்டாக நான் நோட் பண்ணி நான் வந்து உங்களுக்காக வந்து போடுறேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஐபிஎல் ஆக்ஷனுக்கு. பார்ப்போம் 2 நாட்கள் பயங்கரமாக நடக்க போகுது. நாளைக்கு 12 மணிக்கு என்ன நடக்க போகுது, ஷாருக் கான் எவ்வளோ விலைக்கு போகிறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ்
திஸ் இஸ் விஜே மணி. மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ.